ஆயிஸ்டர் லேர்னிங் இனிஷியேட்டிவ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். எனது ஊர் திருவாரூர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் பொன்னடிகளை தொட்டு என் அடிகளை தொடங்குகிறேன். எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாவே. நான் சிறுவனாக இருந்தபோது என் தந்தைக்கு பணி நிமித்தமாக வேறு மாவட்டத்திற்கு செல்ல நேர்ந்தது. அப்பொழுது வார இறுதியில் விடுமுறைக்கு வீட்டிற்கு வரும் தந்தை பேருந்து மற்றும் சாலையில் எழுதியிருக்கும் அனைத்து திருக்குறள்களையும் மனப்பாடம் செய்து அதை எனக்கு வீட்டிற்கு வந்து மனப்பாடம் செய்ய வைத்து விடுவார். நான் சிறிதளவு வளர்ந்த பிறகு எனக்கு தினசரி ஆங்கிலம் மற்றும் தமிழ் செய்தித்தாள்களை வாங்கி கொடுப்பார். அதில் முக்கியமாக பொது அறிவு துணுக்குகள், முத்துச்சரம், வெள்ளிமலர் மற்றும் மாணவர் ஸ்பெஷல் ஆகியவற்றை முக்கியமாக படிக்க சொல்வார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ற குரலுக்கு இணங்க என் தந்தை என்னை கீபோர்ட், பாட்டு, விளையாட்டு, படிப்பு மற்றும் ஒலிம்பியாட் தேர்வுகளில் என்னை சேர்த்து விட்டிருக்கின்றார். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்ற குரலுக்கு ஏற்ப நானும் என் தந்தை சேர்த்து விட்டுள்ள அனைத்து துறைகளிலும் சாதிப்பேன். நான் இன்று வரை செய்தித்தாள்களையும் திருக்குறளையும் படிக்க சொல்லி, திருக்குறளை மறக்காமல் மனப்பாடம் பண்ண சொல்லி, செய்தித்தாள்களில் உள்ள அனைத்து விஷயங்களையும் படிக்க சொல்லி, ஒருவரை விடாமல் படிக்க சொல்லி இன்றும் என்னை ஊக்குவிக்கவர் என் தந்தை மட்டுமே. அப்படிப்பட்ட என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாதான். ஆபிரகாம் லிங்கன் தன் மகன் எப்படி வர வேண்டும் என்று தன் மகனுடைய ஆசிரியருக்கு விடுத்த வேண்டுகோளை விட பல மடங்கு நான் சிறப்பாக வர வேண்டும் என்று என்னை விரும்புவோர். மாணவர்களுக்கான பரிசுகள், நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதி உதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம். என் தந்தை மட்டுமே, என் சுய சிந்தனை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஊக்குவித்தவர் என் அப்பா. அப்படிப்பட்ட என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாதான். உண்மை என்னும் திரையில் வடிகட்டி நல்லவற்றை பிரித்து எடுக்க கற்றுக் கொடுத்தவர் என் அப்பா. அப்படிப்பட்ட என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாவே. கடுமையான தீயில் காட்டப்படும் இரும்பு மட்டுமே பயன் மிக்கதாக மாறும் என்பதை உணர்த்தியவர் என் அப்பா. கோயில் வாசலில் விழுந்து கிடக்கும் செங்கற்கள் அனைத்தும் சிலையாகாது என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் என் அப்பா. அதை குத்தினால் அடித்தால் மட்டுமே அது அனைவரும் கும்பிடும் சிற்பமாகும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தவர் என் அப்பா. என் மீது மகத்தான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று என் தந்தை என்னை தினம் தினம் ஊக்குவிப்பார். அப்படிப்பட்ட என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நட்டினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி